ஒருவேளை முதல் தகவலே நீங்கள் அவர் மீது கோபப்பட்டவரை விரட்டி இருந்தார், என்னை நீங்களாக அறிந்திருப்பார், ஈமானையும் புறக்கணித்திருப்பார், அதே நிலையை காப்பீராகவும் அல்லாஹ் பாதுகாத்து விட்டார். எனவே நம்முடைய நல்ல குணங்கள், அமைதியான குணங்கள், நற்பண்புகள் இருக்கிறது அல்லவா, அதைத்தான் ஒரு மனிதரை நேர்மையின் பக்கம் அடைகிறது, சரமாக்கி வைக்கிறது என்பதாக திருமாவளவு சொல்லியிருக்கிறார். சாதாரண விஷயம் அல்ல, நம்முடைய அன்பான பண்பான வாசமான வார்த்தைகளும் செயல்களும் இருக்கிறதை ஒரு மனிதனுக்கு வழிகாட்டி